இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை அடுத்து வரும் நாட்களில் மேற்கு மண்டல பகுதிகளில் ஆறு முதல் பனிரெண்டு கிலோமீட்டர் வேகமான காற்றுடன் வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது பகல் மற்றும் இரவு நேர வெப்பநிலை சற்று உயர்ந்து வருகிறது மண் ஈரத்தினை பொறுத்து இரவை பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்து பயிர் கழிவு மூடாக்கிடவும் தற்போது நிலவும் வானிலையால் எல்லில் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் தாக்க வாய்ப்புள்ளது எனவே விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தேவைப்பட்டால் ஐந்து சதவீத வேப்பக்கோட்டை சாறு கரைசலை அல்லது வேப்பெண்ணெய் சார்ந்த பூச்சிக்கொல்லி மருந்தினை தெளிக்கவும் வெப்பநிலை அதிகரித்து ஈரப்பதம் குறைய வாய்ப்புள்ளதால் கரும்பில் இளங்குருத்து புழு வர வாய்ப்புள்ளது இதற்கு அடிக்கடி நீர் நீர்ப்பாச்சி வயலை ஈரமாக வைத்துக் கொள்ளவும் வெப்பநிலை சற்று உயர்ந்து வருவதால் உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்குதல் குறிப்பாக தக்காளியில் காணப்படுகிறது இதற்கு முன் பாதுகாப்பு நடவடிக்கையாக ஐந்து சதவீத வேப்பங்கொட்டை வடிகரிசலை தெளிப்பதன் மூலம் இலை சுருள் மற்றும் நச்சுயிரி நோய் வருவதையும் தவிர்க்கலாம் காலை மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதத்தில் மிகுந்த வேறுபாடு காணப்படுவதால் வாழையில் குருத்து அழுகல் நோய் தாக்க வாய்ப்புள்ளது இதனை கட்டுப்படுத்த பிளீச்சிங் பவுடர் இருபது கிராம் ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து ஊற்றவும் பத்து நாட்கள் இடைவெளியில் மற்றொரு முறை பின்பற்றவும் மண்ணில் மருந்துடும் முன் போதிய மண் ஈரம் இருக்குமாறு பார்த்துக்கொள்ளவும் தென்னை மரங்களில் காண்டா மிருக வண்டு தாக்கம் தென்படுகிறது இதனை கட்டுப்படுத்த வயது முதிர்ந்த இலைகளை நீக்கிவிட்டு ஒரு மரத்திற்கு மூன்று முதல் நான்கு பூச்சி உருண்டைகளை இடவும் கோடை காலத்தில் கரவை மாடுகளுக்கு தேவைப்படும் பசு தீவனங்களான சோளம் மற்றும் கம்பு நேப்பியார் ஒட்டு புள்ளினை முப்பது சதவீதம் இரவை சாகுபடி பகுதியில் வளர்ப்பதன் மூலம் கோடையில் பால் மாட்டின் தீவன தேவையை பூர்த்தி செய்யலாம்